தேவனுக்கு முன்பாக நீதிமான்களை போல வேஷம் போடக்கூடாது. You must not pretend to be righteous before God. Hallelujah. மத்தேயு 23:27-28 எடுத்து வாசிங்க. மாயக்காரர்களாகிய தேவ பாரர்களே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. வாசிங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். பாருங்க, அந்த நாட்கள்ல இப்ப நம்மளே ஒரு சுடுகாடுக்கு போனா எப்படி இருக்கும்? அழகா டைல்ஸ்லாம் போட்டு, ஓகே, அங்க ஒரு பூ இருக்கும், அங்க அழகான ஒரு போட்டோ இருக்கும், பெஸ்டான போட்டோ. ஓகே, மறைச்சதுக்கு அப்புறம் அழகான போட்டோ தேட முடியாது. எது எடுத்திருக்காங்களோ அதுல பெஸ்டான போட்டோ அங்க வச்சு, அங்க ஒரு பூவை வச்சு, சில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாஜ்மஹாலே கட்டியிருப்பாங்க. சில கலைகளில் பார்த்தீங்கன்னா இதனோட நான் தாஜ்மஹால் கேட்டால் இது நான் அவங்களுக்கு கட்டுற தாஜ்மஹால்னுவாங்க. சில ஒய்ஃப்லாம் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு தாஜ்மஹால் கட்டிட்டேன் அப்படின்வாங்க. கல்லறைக்குள்ளே என்ன இருக்கும்? எலும்புகள் தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? அது தீட்டு, அது அசுத்தமானது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் பார்த்தீங்கன்னா நிறைய குகைகள் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்லுலாம் முன்னுக்கு அந்த குகைக்கு முன்பாக கல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா பெயிண்ட் அடித்து வெள்ளை பூசி சுத்தம் வச்சுருப்பாங்க. பிகாஸ் அந்த நாட்களுக்கு செமெட்ரி அப்படி தான் இருந்துச்சு. ஏசு சொல்றாருன்னா இந்த பாரிசேயர்களும் சரி, வேத பாதகரும் சரி, இவங்க எப்படின்னா வெளியே பார்க்க ரொம்ப சுத்தமா, பார்க்க ரொம்ப அழகா, ரொம்ப பரிசுத்தமா, வெள்ளை பூசப்பட்டவர்கள்னா அதான் ரொம்ப பரிசுத்தம், ரொம்ப பரிசுத்தம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குதா? எலும்புகள் அசுத்தமானது தானே இருக்குதா? கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? See, it means they pretend to be righteous. நீதிமான்களை போல வேஷம் போடுகிறார்கள், ஆனா உள்ளத்துல பாவம் நிறைந்திருக்கிறது. அப்ப வேத பாதகர்களை குறித்து, பைபிள் டீச்சர்ஸை குறித்து, அந்த நாட்கள் ஆசாரியர்களை குறித்து, பரிசுகளை குறித்து, சதுசீர் குறித்து இயேசு இந்த வார்த்தையை சொல்கிறார். வெளியே பார்க்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறாங்க, ஆனா உள்ளத்துல, உள்ளுக்குள்ள ரகசிய வாழ்க்கையில பாவம் நிறைந்திருக்குது. You can't be pretending to be righteous. நீங்க நீதிமான்களை போல வேஷம் போட முடியாது. ஹல்லேலூயா. நீங்க நிறைய விசுவாசியா அப்படி தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக நீதிமான்களை போல காணப்படுவார்கள், ஆனா அவங்களோட வாழ்க்கையில பயங்கரமான பாவங்கள், பயங்கரமான கறைகள் இருக்கும், தீட்டான காரியங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. பை ஆங்கில வார்த்தை, டு நாட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். ஒரு புஸ்தகத்தை அதோட கவரை வைத்து இடம் போட்டுறாதீங்க. உள்ளுக்கு வேற கண்டெயின் இருக்கும். திஸ் இஸ் வாட் ஹேப்பன். மெனி ஆர் லீவிங் இன் சீக்ரெட் சின்ஸ். ரகசிய பாவங்கள் இருக்கும். சபைக்கு வருவார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள், ஓகே, நல்லா ஆண்டவர் ஒரு காரியம் நல்லா பார்க்க ரொம்ப வெளியே பயங்கரமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ரகசிய பாவங்கள் அதிகமாக இருக்கும். ஃபோனில் ஆபாசமான படங்கள் இருக்கும், பாவமான காரியத்தை ரூமில் செய்வாங்க. இதெல்லாம் வந்து மனுஷன் வாழ்க்கை, எல்லாத்தோட வாழ்க்கையில் இருக்கிற காரியம். இங்க இருக்க எல்லாத்தோட வாழ்க்கையிலும் இந்த காரை அடங்கி இருக்குது. ஏதோ ஒரு ரகசிய பாவத்துல நீங்க அகப்பட்டிருக்கிறீங்க. யூ ஆர் நாட் அவுட் சைட், யூ ஆர் இன்சைட் ஆஃப் இட். ஆனா வெளியே பார்க்கும் பொழுது இந்த மனுஷனா அப்படி, இந்த தம்பியா அப்படி அப்படின்னு தோணும். ஆனா உள்ளுக்கு பார்க்க, உள்ளுக்கு இருக்க வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க மனுஷனோட கண்ணை நீங்க மறைக்கலா, கர்த்தோட கண்களை மறைக்க முடியாது. சகலத்தையும் காண்கின்ற தேவன். சம் ஆல்தோ தே ஆர் மேரிட், திருமணம் பண்ணினாலும் வெளியே வந்து சில தப்பான உறவுகள் இருக்கும். They will be flirting, they will be talking to someone, message and பேசிட்டு இருப்பாங்க. கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு, முன்னுக்கு பார்க்கறதுக்கு, முன்னுக்கு பார்க்கறதுக்கு சேச்சே, அவன் நல்லா தங்கம் அப்படியே நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஒய்ஃப் எல்லாம் பார்த்துக்கிறாங்கட்டு. பட் வெளியே வேற ஒரு காரியம் இருக்கலாம். இது மனுஷனுக்கு தெரியாது, கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா ரகசியமா சில பாவத்திற்கு அடிமைகளாக இருப்பாங்க. சபையில் நல்லா ஊழித்து செய்வாங்க, ஆனால் பார்த்தா இன்னும் ஸ்மோக்கிங் இருக்கும், இன்னும் ஆல்கோஹால் இருக்கும். இன்னமும் கேட்டால் இல்லை பார்த்து, நாம நல்லா தண்ணி அடிப்பேன், இப்போ ஒரு கப்பு வாங்கி தான் குடிக்கிறேன். நீ நல்லா விளக்கு கூட கொடுத்து ஒரு கப்பு குடிச்சா நல்லா போதாயிருவேன். நீ எவ்வளோ குடிக்கிறன்னு இல்லை, நீ போதையாகிறதுக்கு நீ குடிக்கிறேன்னா தப்பு. அட் த மூமெண்ட் யூ ஆர் சேவ், நீ ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானம் சொன்னதுக்கு அப்புறம், இந்த பாவெல்லாம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக செய்த பாவத்தை ஆண்டு அப்படியே வைப் ஆஃப் பண்ணிட்டார், தொடச்சி எடுத்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் செய்கிற பாவத்திற்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். இஃப் யூ ஆர் ரிப்பீட்டட்லி டூயிங் சம்திங், இட் மீன்ஸ் யூ ஆர் அடிக்டட். அடிக்ஷன் இஸ் அ சின். நீங்கள் ஒரு காரியத்தின் மேலே அப்படியே நீங்கள் திருப்பி திருப்பி சரிங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்திருச்சிங்க, இல்லை கட்டப்பட்டுங்கன்ற அர்த்தம்.
ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கினது மறுபடியும் கட்டப்படுகிறதற்காக அல்ல. ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழணும். So you must understand. Hallelujah. ஓகே, எனக்கு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்லுவாங்க, பார்த்தா அவங்க தான் பயன் பார்த்துருப்பாங்க. ஒரு 16 வருஷத்துக்கு முன்பாக ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு, என்னமோ நான் கொஞ்சம் இங்கே ஏக்கூரில் வச்சுருப்பேன் மிதி, இப்போ தான் முடிப்பு ஷார்ட்டாக வச்சிருக்கேன், கொஞ்சம் யூத்தாக தெரியணும்ட்டு. அந்த டைமில் என்ன பண்ணால் முழு நீட்டாக வச்சுருப்பேன், இவ்வளோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஏக்கூர் அப்படியே சுற்றிட்டு இருக்கும். என்னையை பார்த்தோன்னே அவருக்கு நினச்சிட்டு மாதிரி பையன் கொஞ்சம் தரதில் போழுக்குன்னு நினச்சிட்டாரு. நான் பைபிள் கையமாக தான் அலையவேன், ஆனால் தோற்றம் அப்படின்னு என்ன பண்ணுறது, எப்பீரியன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவர் அங்கே வந்துட்டு, என்னையா இந்த வயசை வேஸ்ட் பண்ணுங்க, சர்ச்சுக்கு போங்கியா, ஊழியம் செய்யுங்க, அதான் ஆண்டுக்கு பண்ணுன்னாரு. நானும் அமைதியாக இருந்து அந்த கதை தெரிஞ்ச உங்களுக்கு சொல்லி அவங்க ஒய்ஃபை கூட்டி தான் ப்ரே பண்ணி அவனுச்சு. உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பார்த்தா அவர் மோட்டர் ஓட்டி சீக்கிரம் நல்லா இருக்காச்சு. இந்த ஆள்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்குப்பாரு, சொல்லு உங்களுக்கு புரிதுங்களா, நல்ல அட்வைஸ். என்னையா இப்போ நம்ம ஆண்டுக்கு ஊழியம் செய்யணும், அது பண்ணி இது பண்ணி சொன்ன மனுஷன் மோட்டர் ஓட்டிட்டு போய் அப்படியே பக்கத்து திரும்பாங்க பண்ணுது. அவரை என்னை கவனிக்கல, நான் பார்த்துட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம யார் நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கணும், நம்ம யாரையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். பிரிட்டெண்டிங் டு பி ரைச்சஸ், நீதிமானா வேஷம் போடுறது. இன்றைக்கி சில பேர் பார்த்தா அவங்க வார்த்தையின் படி அவங்க இல்லை, தி ஆர் நாட் அஸ் தியர் வேர்ட்ஸ். ரொம்ப அன்பாக ரொம்ப என்கரேஜிங்காக பேசுவாங்க, அவங்க வந்து மற்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம், மற்றவங்களை பார்த்தா நல்லா செய்யுங்க, இது பண்ணுங்க, நல்லா செய்யுங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி போய்ட்டு உங்களுக்கு கொடுத்து இருப்பாங்க. முன்னுக்கு பார்க்கும்பொழுது ஓ இட்ஸ் எ வெரி குட் என்கரேஜர், நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு, நல்ல இது பண்ணுறாருண்டு. ஆனால் பின்னாடி போய்ட்டு உங்களுக்கு கொடுத்து இருப்பாங்க, எதுக்கே நீங்கள் கீழே விழுகணும்னுக்காரு. அப்போ பார்த்தேன் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ தேர் நாட் ஆஸ் ஜார் வேர்ட். அப்புறம் நினைப்போம், ஐயோ அந்த அவங்க அவர் வந்தார், அந்த அங்கிள் அந்த அண்ணன் வந்தார், பேசினார், ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு, ஒரு நல்ல ஊக்கத்து வரேன். பின்னாடி போய் பார்த்தா தெரியும் வேற மெசேஜ் வச்சிருப்பார். இதுதான் ரெட்டவேஷன்றது. உண்மையாரு உண்மையா, தேவனாகிய கத்தரையே நீ நேசிக்கணும், ரெண்டாவது பிறரை உன்னை நேசிக்கணும் நேசிக்கணும். இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் நீ கத்தருக்கு உண்மையாக இருக்குன்ற அர்த்தம். நீ கத்தருக்கு மட்டும் உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு மனசு தோகம் பண்ணிட்டுதானா, கான், முடிஞ்சு. ஸோ உள்ளத்தில் ஜெலசி ஹேட்ரட் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் எப்படி கத்தரை தொழுது கொள்ள முடியும்? நீங்கள் கசப்பை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக ஒரு பகையை வச்சுக்கிட்டு ஒரு நாள் போட்டு கொட்டுறீங்க, அப்போ அத்தனை நாள் நீ பண்ண வர்ஷிப்பெல்லாம் போய், அத்தனை நாள் நீ ஆண்டு ஏறெடுத்த ஆராதனை எல்லாமே போய் வேஸ்ட். அல்லது இந்த பைபிளில் போட்டிருக்கு, உன் இறுதியை சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு ஆராதனையை செலுத்தணும். நீ கசப்பையும் மன்னிக்கும் தன்மையும் உள்ளுக்கு வச்சுக்கிட்டு ரிவெஞ்ச் எச்சுட்டு வச்சுக்கிட்டு நீ ஆண்டுக்கு வர்ஷிப் பண்ணனா அது செல்லாது, கத்தரை அங்கீகரிக்க மாட்டார். Hallelujah. Your prayer, your worship, all goes in vain. It is a wasted. Hallelujah. கத்தருக்கு முன்பாக எப்போதும் உண்மையாக இருக்கணும். மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, மாதத்துக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வீக் சண்டே இல்லை, டெய்லி ஃபர்ஸ்ட் வீக் சண்டே ஹொலிக்குமேன். ஸோ போன மாதம் கணக்கில் தீக்கிறேன் அப்படின்னு கிடையாது, ஒவ்வொரு நாளும். ஏன் தெரியுமா, நம்ம வாழ்க்கை எப்போ முடியும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிறைய திட்டம் வச்சுருப்போம், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்ட்டு, அது வரைக்கும் போகுமான்னு தெரியல, ஜீவன் இருக்குமான்னு தெரியல. ஆண்டவர் நினச்சா டக்குன்னு தூக்கிடுவார். எவ்வளியோ செய்கிற தேவனுக்கு கொத்து கொத்தாக மறுத்து போனார்கள், விழுந்து போனார்கள் செய்ய தேவனுக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம உயிரெடுக்க டைம் ஆகுது, பட்டன் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் ஒவ்வொரு நாளும் வி ஆர் சப்ஜெக்ட் டு காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபையை நம்ம தொங்கிட்டு இருக்கோம்ன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இதை தெளிவாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஹல்லேலூயா. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்டே போயிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் நான் இந்த எண்ணத்தில் பண்ணேன், வேறு எண்ணத்தில் பண்ணேன்ட்டு. காட் இஸ் நாட் மேன் டு பி டிசீவ்ட். ஏமாந்து போகிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. நீ ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுதே வந்து பார்ப்பாரு, போச்சா ஆரம்பிக்கிறேன் நீனு அப்படின்னு பார்ப்பாரு. கயன் போயிட்டு கொலை செஞ்சுட்டு வந்து ஆண்டு கேட்குறாரு, எங்கே அப்படின்னு கேட்குறாரு. தெரியாமல் கேட்கல, தெரிஞ்சுதான் கேட்குறாரு, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்ட்டு. முதல்ல வந்து பொறாமப்பட்டான் முத பாவம், ரெண்டாவது கொலை பண்ணான், மூணாவது ஒரு பாவன்னு தெரியுமா போய் சொல்கிறான். பண்ணிவிட்டு ஆண்டவரே கொலை பண்ணிட்டேன், கோபத்தில் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் மாதிரி இறக்கப்பட்டிருப்பான். என்ன பண்ணுறான், என்ன கேட்குறீங்களா, நான் போடி கேட்டேன் அவனுக்கு, வாஞ்சா பண்டா இடையே ஆன்சர் தான். ஹல்லேலூயா. நான் போடி கேட்டா ஆவில் என்ன காவல்காரன், என்ன கேட்குறீங்க கேள்வி அப்படின்னு கேட்குறான். ஆண்டரை பார்த்து இவங்கிட்ட உட்காந்து நம்ம வழக்காடி இருக்க முடியாது, இதுதான் உன் சாபம், எழுதி கொடுத்துருப்போ, இதான் உன் வாழ்க்கை. ஆனால் அப்பயும் இறக்குள்ளது என்ன பண்ணுற பார்த்தீங்களா, அவன் சொல்கிறான், நீங்கள் இப்படி ஒரு சாபத்தை வச்சுட்டீங்களே, என்னை எங்கே பண்ண கொன்றுவாங்களே, சீல் போட்டார், என்னது இவனை யாரும் தொடக்கூடாது, தொட்டா உங்களுக்கு இப்படி தண்டனை அப்படின்னு. அதான் யோசித்தேன், அவன் பண்ணுது ஒரு உண்மையான வர்ஷிப்பரை சாக அடிச்சிட்டான். அப்படி இருந்தும் கூட கத்து இவன் மேலே இறக்கமாக இருக்கிறார். அப்போ முதலேருந்து கத்தர் இவன் தான் ரொம்ப நேசிச்சு, முதலேருந்து இவனை தான் நேசிஞ்சிருக்காரு.
ஆபேல்கிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை, டே அவனை கொலை பண்ண பார்க்குறான், நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிரு. இதே காரத்தை தாவீதுக்கு செஞ்சார். சவுல் கொலை பண்ண வரா, நீ ஓடி போய் ஒளிஞ்சிருன்னு சொல்லி அழகாக அனுப்பின தேவன் ஆபேலையும் காப்பாற்றிருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஆனால் ஆபேல கொலை பண்ணுறதுக்கு முன்பாக காயின் வர எச்சரிக்கையார், பாவம் வாசலில் காத்துட்ருக்குது. அப்போ கூட அவனை தான் யோசி காயினை தான் யோசிக்கிறார். ஆனால் இந்த காயின் சும்மா ரொம்ப இமோஷனலாக கேரிட் ஆகிட்டான். நேரம் என்ன பண்ணுறான், ஆபேல சாக அடிச்சிட்றான். உயிருக்கு உயிர் போய் ஆகணும், ஆனால் கத்தர் அதை செய்யலை. உயிருக்கு சாபத்தை கொடுத்துருக்கிறார். இப்பிகம் அ வேஸ்ட் ஆன் த லேண்ட் ஆஃப் தி எர்த். ஸோ ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை எச்சரிக்கிறார்னா, உங்களை கண்டிக்கிறார்னா, உன் மேலே கத்தர் அன்பு வச்சிருக்கிறார். நீ அழிந்து போயிடக்கூடாதுன்ட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணுற ஒவ்வொரு பாவத்திற்கும் பின்விளைகள் இருக்குது. சந்திச்சு தான் ஆகணும், இல்லைன்னு சொல்லலை. கத்தர் கைவிட மாட்டார், நான் இல்லைன்னு சொல்ல நிச்சயமாக கொடுத்துருப்பார். பட் அந்த பாடுகள் நம்ம கடந்து போகிறது ரொம்ப பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கும். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஹல்லேலூயா. பட் காட் ஸ்டில் லவ்ஸ் யூ. பக்கத்து பாஸ் கடந்து உங்களுக்கு நேசிக்கிறேன் சொல்லுங்கள். ஆண்டு உங்களை உண்மையாகவே நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இஃப் யூ ஆர் ப்ரிட்டெண்டிங் இன் த ரைச்சியஸ்னஸ், நீங்கள் நீதிமானை போல வேஷம் போட்டிங்கன்னா உங்கள் நீதி உண்மையான நீதியில் தேவன சமூகத்தை நீங்கள் உணர முடியாது. You can never step into the holy of holies. So, தெளிவாக இந்த காரியங்களை புரிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா.